தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தற்போதைக்கு தொடர்ச்சியாக இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. உயிரிழப்பு அதிகரிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்தரலாம். இதற்கடுத்ததாக ரஷ்யா தன்னுடைய அடுத்த குறியை தேர்வு செய்து விட்டதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரவங்க இப்போ வந்து குறிப்பிட்டு கூறியிருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் அடுத்த குறி நீங்கள் தான், நீங்கள் தெளிவோடு வந்து செயல்பட வேண்டும், விழிப்போடு இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு புறம் உக்ரைன்ஸ்லேருந்து ஒரு நாடிடம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு நாடு, என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்றத பார்த்துடலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது உக்ரைனுக்கு நீங்கள் போர் விமானங்களை வழங்கினீங்கன்னா, அதாவது ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் போர் விமானங்களை வழங்கினீங்கன்னா அந்த ஒரு பாதிப்பை உக்ரைன் மக்கள் தான் சந்திக்கக்கூடும் அப்படின்னு மாதிரி தற்போதைக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்துடலாம். கடைசியாக ரஷ்யா உக்ரைன் இடையான போரில் இப்போ ரஷ்யா இதில் 1000 மேற்பட்ட டேங்குகளை இழந்து விட்டதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்தியில் உள்ளடக்கித்தான் இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். முதல் செய்தியாக, துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதாவது திங்கட்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கம் இன்ன வரைக்கும் பேசக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பரபரப்பாக வந்து அங்கே வந்து தொடர்ச்சியாக மீட்பு பணிகள்லாம் வந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. காரணம், அப்போ ஏற்பட்ட அந்த ஒரு நிலநடுக்கம் அப்படின்றது மிக சக்தி வாய்ந்ததாக ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் ஏற்பட்ட சேதங்கள் அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்து பெரிய அளவிற்கு விளைவுகளை வந்து சந்திச்சிருப்பதாக காணப்படுகிறது. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படின்றது அதிகரித்து வருவதாகவே வந்து காணப்படுகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படின்றது அப்படியே வந்து குறைந்த பாடம் இல்லை, அவ்வளோ அப்படியே வந்து முழுவதுமாக நின்ற பாடம் கிடையாது. அதாவது வந்து 10,000 வந்து உயிர்ந்திருக்காங்க, 15,000 உயிர்ந்திருக்காங்கன்னா அப்படியே நின்றுச்சு அப்படின்றத பார்த்தோம்னா கிடையாது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா 21,000 உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படின்றத தாண்டி சென்று கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த நிலநடுக்கம் அப்படின்றது பெரும் சேதத்தையும் பெரும் உயிர் சேதத்தையும் வந்து எடுத்திருப்பதாக ஏற்படுத்தியிருப்பதாக காணப்படுகிறது. நண்பர்களே, இன்றைக்கு தொடர் மீட்பு பணிகள் அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அப்படின்றது பெரும் பாதிப்பை தற்போது அங்கே இருக்க மக்கள் வந்து சந்திச்சிருப்பதாக காணப்படுகிறது. பல கட்டிடங்கள் வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்திருப்பதாக காணப்படுகிறது. இந்த இடிபாடுகளுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சிக்கிய காரணத்தில் 1000 பேர் வந்து இப்போ சடலங்களாக வந்து மீட்கப்பட்டு வந்துக்கிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களை உடனடியாக மீட்டு பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் அனுமதித்து அவங்கள வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க சிகிச்சை பெற்று வருவதாக காணப்படுகிறது. இப்போ பல நாடுகள் சேர்ந்து உதவிக்கரம் அப்படின்றது நீட்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா சேர்ந்தும் தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மருத்துவ குழு போன்றவற்றை வந்து இந்தியா சேர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இப்போ பல நாடுகள் வந்து உதவிக்கரம் நீட்டி வருவதாக காணப்படுகிறது. இன்றைக்கு பெரிய அளவிற்கு 5 தொடர்ச்சியாக மீட்பு பணி அப்படின்றது விரைந்து தீவிரமாக நடைபெற்று வருவதாக காணப்படுகிறது. அடுத்ததாக, ரஷ்யாவின் அடுத்த குறி இந்த நாடு தாங்க அப்படின்ற மாதிரி தற்போதைய சூழ்நிலைகள் பரவலாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதுபோக உக்ரைன்ஸ்லேருந்தே அங்கிட்டு ஒரு புறம் வந்து அந்த நாடிடம் தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. கதை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கிட்டு பிரச்சனையை முடிப்பதற்கான வழியை தேடி உக்ரைன் நகரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா, இங்கிட்டு ஒரு புறம் எங்களையும் மாதிரியே உங்களையும் வந்து ரஷ்யா குறிவைப்பதற்கு அடுத்த திட்டத்தை வந்து திட்டிருக்கு, அதனால நீங்க சுதாரிப்பா இருந்துங்க அப்படின்னு மாதிரி இங்கிட்டு ஒரு புறம் உக்ரைன்ஸ்லேருந்து அந்த நாடிடம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அவங்க வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களாக வந்து பேசியிருந்தாங்க. அதில் மெயினாக நம்ம பர்டிகுலராக கவனித்து பார்த்தோம்னா, அதாவது நம்ம எல்லாருமே எப்படா இங்கிட்டு ஒருபோது ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டுருக்க இந்த பிரச்சனை முடிவு கூறும், இந்த பிரச்சனை எப்போ வந்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ரஷ்யா அடுத்த குறி, அதாவது ரஷ்யா தன்னுடைய அடுத்த குறியை தேர்வு செய்து விட்டது அப்படின்னு மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான் வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக வந்து இந்த நாடை நாங்கள் வந்து குறி வைக்க போகிறோம், அடுத்த குறி எங்களோட குறி இதுதான் அப்படின்ற மாதிரி எதையும் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லலை. ஆனால் அதற்கு முன்பே வந்து ரஷ்யாவின் அடுத்த குறி இதுதாங்க அப்படின்ற மாதிரி வந்து பரவலாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவின் அடுத்த குறி இந்த நாடு அப்படின்ற மாதிரி மால்டோவா அப்படின்ற இந்த ஒரு நாடே வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, உக்ரைனில் எப்படி வந்து டான்பாஸில் வந்து ரஷ்யாவின் ஆதரவு வந்து பெற்றிருக்கோ, ரஷ்யாவுடைய ஆதரவு அங்கே வந்து பெரிய அளவிற்கு இருக்கோ, அதே போன்றே நம்ம வந்து இந்த மால்டோவா நாட்டின் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவிற்கு பெரும் ஆதரவு இருப்பதாக காணப்படுகிறது. அப்போ இதன் காரணமாக இதை வைத்தே வந்து அங்கே வந்து பெரிய அளவிற்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு ரஷ்யா சில திட்டங்களை வந்து தீட்டலாம் அப்படின் மாதிரி வந்து பெரிய அளவிற்கு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்து கிருமியாவை வந்து ஒரு புறம் வந்து ரஷ்யா வந்து இணைச்சிச்சோ, அது போன்ற வந்து இவற்றை இணைப்பதற்கான நடவடிக்கை நோக்கி நகரலாம், இதை வைத்து வந்து பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி பரவலாக இப்போ வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.
பொதுவாக அவங்க வந்து அடுத்த குறியை நாங்கள் வந்து தேர்வு செய்து விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரவ் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பே இதுதான் குறி அப்படின்ற மாதிரி இப்போ பரவலாக செய்தி வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறமாக ஒருபடி உக்ரைன் மேலே சென்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவருடன் இது தொடர்பாக பேசியிருப்பதாக, கலந்துரையாடி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ரஷ்யாவுடைய அடுத்த குறி வந்து இந்த நாடு தான், அதாவது மால்டோவா அப்படின்ற இந்த ஒரு நாடை வந்து குறி வைப்பதற்கு வந்து ரஷ்யா வந்து திட்டம் தீட்டிருக்கு அப்படின்னு வந்து பேசியிருப்பதாக காணப்படுகிறது. இது போக மற்றொரு புறமாக மால்டோவா நாட்டின் அதிபருடனும் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க வந்து பேசியிருப்பதாக, இது தொடர்பாக வந்து உரையாடி இருப்பதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அதாவது இந்த மாதிரி வந்து ரஷ்யாவுடைய திட்டம் அடுத்து இதுவாக தான் வந்திருக்கு, இது செயல்படுத்தலாம் இல்லைன்னா வந்து செயல்படுத்தாமல் கூட வந்து போகலாம், ஆனால் அதற்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து சுதரப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பல விதங்களில் வந்து எடுத்துரைத்திருப்பதாக காணப்படுகிறது. ஓவராலாக உக்ரைனோட எச்சரிக்கை அப்படின்றது இப்படி ஒரு புறம் வந்து மற்றொரு நாட்டிடம் வந்து முன்வைக்கப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. பொதுவாக வந்து இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி உக்ரைன் வேகமாக நகரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, மற்றொரு புறமாக அடுத்த உக்ரைன் போன்றே இந்த நாடிடம் வந்து பிரச்சனை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஐரோப்பிய நாடுகளுடன் வந்து விவாதித்திட்டும், மற்றொரு புறமாக அந்த நாடிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் காணப்படுகிறது. அப்போ ஓவரால் நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, உக்ரைன் எப்படி இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான பாதையை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க சூழ்நிலையில், மற்றொரு புறமாக உக்ரைனோட நடவடிக்கை அப்படின்றது இந்த ஒரு பாதையை நோக்கி இப்படி சென்று கொண்டிருப்பதாக தற்போதைய சூழ்நிலையில் வந்து காணப்படுகிறது. அடுத்ததாக ரஷ்யா சேர்ந்து தற்போதைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டுருக்க இந்த பிரச்சனை அப்படின்றது மீண்டும் பெரிய அளவிற்கு எல்லாரும் முற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. காரணம், பெரிய அளவிற்கு மேற்கத்திய நாடுகளுடைய உதவி அப்படின்றது இப்போ உக்ரைனுக்கு அதிக அளவிற்கு கிடைப்பதாக காணப்படுகிறது. இப்படி கிடைக்கக்கூடிய காரணத்தினால அது பெரிய அளவிற்கு அடுத்தடுத்து வந்து பெரிய அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் வந்து மாறி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பேச்சுவார்த்தை அப்படின்ற நோக்கி, பிரச்சனையை முடிப்பதற்கான நடவடிக்கை நோக்கி வந்து நகருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாலும், மற்றொரு புறமாக ஆயுதங்கள் வந்து பெரிய அளவிற்கு மேற்கத்திய நாடுகள் இந்த நேரத்தில் வழங்கி வந்துட்டு இருக்கிறதின் காரணமாக இது பேச்சுவார்த்தை நோக்கி நகர மாதிரியே தெரியலையே, பிரச்சனையை முடிப்பதற்கான வழி வகுக்கிற மாதிரி தெரியலையே, இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்தை வளர்ப்பதற்கான ஒரு வழி மாதிரி தான் வந்து தெரிகிறது அப்படின் மாதிரி தான் எல்லாருக்கும் சந்தேகம் எழக்கூடிய ஒன்றாக வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில் தற்போதைக்கு என்ன நடைபெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, நேற்று முன்னம் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் சென்று மேற்கத்திய நாடுகள் எங்களுக்கு போர் விமானங்களை வழங்க வேண்டும், இந்த மாதிரி போர் விமானங்களை வழங்கினீங்கன்னா இந்த பிரச்சனையில் பெரிய அளவிற்கு நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி நகருவதற்கு அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும், எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் அப்படின் மாதிரி வந்து கோரிக்கை வைத்திருப்பதாக காணப்படுகிறது. இந்த மாதிரி போர் விமானங்களை வழங்கினா அடுத்த கட்டம் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே. அடுத்து பதிலுக்கு ஒருபுறம் ரஷ்யா தன்னுடைய தாக்குதல் அப்படின்றது விரிவுபடுத்துமா, அதையே தான் இப்போ வந்து ரஷ்யா சிலிருந்து எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரஷ்யா அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் சிலிருந்து போர் விமானங்கள் வழங்கப்பட்டால் அடுத்து ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை முன்னெடுத்து செல்லும், இதனால் வந்து உக்ரைன் மக்கள் தான் வந்து பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து ஆயுதங்கள் போர் விமானங்கள் இது போன்று வந்து வழங்கப்பட்டால் அடுத்த பிரச்சனை அப்படின்றது வளர்ச்சி பாதையை நோக்கி தான் வந்து நகரும், பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த வகையில் தான் இந்த மாதிரி போர் விமானங்களை வழங்கினா அது பிரச்சனைக்கான ஒரு பாதையை நோக்கி தான் நகரும் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க மாதிரி வந்து காணப்படுது. கடைசியாக உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா தன்னுடைய டேங்க்குகளை பெரிய அளவிற்கு இழந்திருப்பதாக சொல்லப்படுது. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நம்ம நிறைவேச்சுக்கலாம். அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனையில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரில் 1000 டேங்குகளை இழந்திருப்பதாக சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது புலனாய்வு வலைதளம் ஒன்றின் மூலமாக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஆய்வில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அதாவது உக்ரைன் ரஷ்யாவின் 544 டேங்குகளை கைப்பற்றியிருப்பதாக சொல்லப்படுது. அதே சமயம் ரஷ்யா இந்த ஒரு போரை 3000 டேங்குகளுடன் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக இதற்கு மெயினாக என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, ஜெர்மனி அமெரிக்கா இங்கிலாந்து சைடுலேருந்து ஒருபுறம் உக்ரைனுக்கு அதிநவீன டேங்குகள், பெரிய அளவிலான தொழில்நுட்பம் நிறைந்த டேங்குகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவற்றின் அடிப்படையில் தான் வந்து இந்த அளவிற்கு ரஷ்யா தன்னுடைய டேங்குகளை இவ்வளோ அளவில் வந்து இழப்பதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து தெரிய வந்துள்ளது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, ரஷ்யா உக்ரைன் இடையே போயிட்டு இருக்க பிரச்சனை எப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்படும், எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், மற்றொரு புறமாக ரஷ்யா தன்னுடைய அடுத்த குறியை தேர்வு செய்துவிட்டது அப்படின்ற மாதிரி ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரவ் அவங்க வந்து குறிப்பிட்டு கூறியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பெரிய அளவிற்கு உற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இது போக மற்றொரு புறமாக ரஷ்யாவின் அடுத்த குறி இதுதான், ரஷ்யாவின் அடுத்த குறி இந்த நாடு தான், அதனால் நீ இந்த நாடு வந்து சுதாரிப்பாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ரஷ்யா தன்னுடைய அடுத்த குறி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பது பெரிய அளவிற்கு உற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும், பெரிய அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறி வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா பர்டிகுலராக எங்களுடைய அடுத்த குறி இதுதான் அப்படின்ற மாதிரி எதையும் குறிப்பிட்டு சொல்லலை.
நாங்கள் அடுத்தக்குரியை தேர்வு செய்து விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையே எவ்வளோ செய்திகள் எப்படிலாம் வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதே மாதிரி ரஷ்யா தன்னுடைய அடுத்த குறியை தேர்வு செய்திருந்தால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய ஒப்பீனியன்னா உங்களோட கருத்துன்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டாப்பிக் நான் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எப்பத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துருச்சிக்கிட்டோம். மெயினாக வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலுடன் இணைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நான் உங்கள்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.